ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்வாடி பக்கத்தில் இருக்க பிச்சைமூப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஈகோ டூரிசம் ஸ்பாட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியாத மாதிரி பவளப்பாறையை கடல் நடுவில் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு பெருங்கண்ணால் நம்ம பார்க்குற மாதிரியான ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு. வாங்க வீடியோவில் போயிட்டு இந்த இடம் எங்கே இருக்கணும், எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், எவ்வளோ செலவாகும், எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இங்கே பக்கத்தில் சுற்றி பார்க்க வேற என்ன ஸ்பாட் இருக்குது, இங்கே ஃபேமஸான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லீட்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் ஒரு இடத்துல எப்படி கம்மி பட்ஜெட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் காமிச்ச மாதிரி வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈகோ டூரிசம் ஸ்பாட்டுக்கு எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், இது எங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏர்வாடி தர்காலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கில் வர மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணிடலாம். இந்த ஸ்பாட் வரைக்கும் உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு நினச்சினா ஏர்வாடி தர்கா வந்துட்டு அங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஆட்டோ எடுத்து ரீச் பண்ணலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டோட்டலாக சைட் சீயிங் ஃபுட் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தோம். அந்த பேக்கேஜில் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அதை பற்றி இந்த வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம். நான் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் தென்னை மரங்களாக இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக சார்ந்த ஒரு சூழ்நிலை சுற்றுலாவாக இருக்குது. அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் இக்கோ டூரிசம் ஸ்பாட்டாக இருக்குது இந்த இடம். அதே மாதிரி இந்த நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்கும். இங்கே என்ன வகையான உயிரினங்கள் வாழுது, என்ன வகையான மாதிரி கோரல் ராக் அதாவது பவளப்பாறைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக போட் வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டால் அந்த பவளப்பாறை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க. அதே மாதிரி நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த போர்டை டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிருங்க. அது ஏங்கிறது பின்னாடி சொல்கிறேன். நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட போனது பார்த்தீங்கன்னா இங்கே ஐ லவ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிற போட்டு வச்சிருப்பாங்க. மெரைன் நேஷனல் பார்க் அப்படிங்கிற போட்டு இருக்கும். இங்கே நின்று தேவைப்பட்ட ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்கேருந்து கடலை பக்கத்து கடல் ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப அலாடிஸ்ட் ஆக்ரோஸ் போன ஒரு கடலாக இருக்காது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கிற கோரல் ராக்ஸ் தான். அந்த அலைகளோ அந்த ஆக்ரோஷமான ஒரு சீற்றமோ இந்த இடத்துல ஏற்படாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி கோரல் ராக்ஸ் எல்லாமே இந்த எஃபெக்ட்லாம் உள்வாங்கிட்டு இங்கே அமைதியாக கடலை வச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 இருந்து ஈவினிங் 4:00 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறையாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. எங்கே பிளான் பண்ணாலும் எக்ஸாம்பிள் ஒரு சூக் போனால் கூட செவ்வாய்க்கிழமை லீவாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு போய் போட்டிங் வர இடத்துல வெயிட் பண்ணலாம். அந்த இடத்துல போட் ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனமரங்களை வச்சு ஒரு பாலமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு சும்மா ஒரு பாலமாக தான் இருக்குது. அந்த இடத்துல நம்மளை வந்து போட்டில் ஏற்றலை. மேபி அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் அப்பப்போ அதிகமாகவும் கம்மியாகும், அதனால் கூட அதை வச்சிருக்கலாம். நாங்கள் இருந்த இடத்துல அந்த இடத்துல ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். ஆனால் போட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கடலில் தான் நம்ம ஏற மாதிரி இருந்தது. ரெண்டு பேர் வந்து போட்டை கூப்பிட்டு வந்து ரெடியாக வச்சிருந்தாங்க. நான் போட்டில் ஏறிட்டோம். போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 14 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனப்போ 8 பேர் தான் இருந்தோம். 8 பேருக்கு போட் ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கூட 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள். அவங்க இந்த இடத்தை பற்றி கடலை பற்றி எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டிங்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கிற போட் நடுவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியால் ரெடி பண்ணியிருப்பாங்க. கடல் கடையில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளை வெறுங்கனால பார்க்க முடியும். இந்த மாதிரி போட்டிங் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராமநாதபுரத்தில் டோட்டலாக ஒரு 2 பிளேஸில் இந்த மாதிரி போட்டிங் இருக்குது. ஒன்று வந்து இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொரு இங்கே இருக்குங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். நாம் இப்போ கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளூ கலர் வாட்டராக இருக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த கடற்கரையில் இருக்கிற மணலெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், ரொம்பவே ப்ளசண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு போட் வந்து உள்ளே போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கு. அதுவுமே இந்த இக்கோ டூரிசம் போட்டு தான் இது. நான் ஃபஸ்ட்டு எங்கே போய் ட்ராப் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மணல் திட்டு இருக்குது. அந்த மணல் திட்டில் நம்ம ட்ராப் பண்ணுவாங்க. மணல் திட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறையா பாறைகள் இருக்கும். இங்கே இருக்கிற கோரல் ராக்ஸ் அதாவது பவளப்பாறைகள் வந்து இறந்து போன பவளப்பாறை பார்த்தீங்கன்னா அந்த மணல் திட்டு ஃபுல்லாக கொட்டி கிடந்தது. இப்போ நம்ம கையில் வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பவளப்பாறை தான். ஜஸ்ட் நம்ம எடுத்தால் பார்த்தா திருப்பி இங்கே தான் கொண்டு போக முடியாது, அது லீகல் கிடையாது. இப்போ இந்த ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எவ்வளோ கிளியரான வாட்டர் இருக்குது, இங்கே சுற்றி எவ்வளோ கோரல் ராக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே வாட்டர் கிளியராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம 10-15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம லைஃப் ஜாக்கெட்னா கழுது கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு போன இன்னொரு போட் மாதிரி ரிட்டர்ன் வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த டூரிசம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல் திட்டு நார்மல் போட்டில் கூட்டு வந்து விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கோரல் ராக்ஸ் போக கிளாஸ் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இங்கே இருக்கிற 2 போட்டுமே கிளாஸ் போட்டாக இருக்கனால நம்ம ஒரு போட்டில் எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது, ஜஸ்ட் இந்த மணல் திட்டிலேருந்து தூரமாக தெரியும், அதை மட்டும் தான் பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மன்னார் வளைகுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 21 தீவு இருக்குது. அதில் ஒரே ஒரு தீவு மட்டும் மக்கள் கலோ பண்ணியிருக்காங்க, குருசரை தீவுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போட ட்ரை பண்ணலாம். இந்த மணல் திட்டில் தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டே இருக்கும். இங்கே இருக்கிற பவளப்பாறை நம்மளை அப்போ தான் பார்க்க முடியும். நம்ம முன்னாடியே போர்டில் வந்து நோட் பண்ணியிருக்க சொல்லியிருப்போம் பவளப்பாறையை. அந்த மாதிரி பவளப்பாறைகளாம் இங்கே இருக்கும், நம்மளால் லைவாக பார்க்க முடியும், வெறுங்கனாலே பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ணாடிலாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்ம கூட வந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போர்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா அதையும் இதையும் பார்க்கும்போது நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நாங்கள் பார்க்குறப்ப சில மீன்லாம் கூட பெரிய பெரிய மீனாக கூட கிராஸ் ஆனிச்சு. பட்
எங்கெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலை. வெறுங்களால் பார்க்குறப்ப எங்களால் மீன்லாம் பார்க்க முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மான் கொம்பு டைப் பவளப்பறைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்க்கறது தாமலை இலை பவளப்பறைன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய டைப்பாக பவளப்பறைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னும் பொறுமையாக காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே வீடியோ போட வீடியோ பார்த்தாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 டைப்பாக பவளப்பறையை பார்த்துருப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல ஷூட் பண்ணியிருந்தோம். நீங்கள் மார்ச்லேயோ மார்ச் எண்ட்லேயோ வந்தால் இன்னமும் தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்கிற பாசியை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பாசியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காக்கி சாயம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிறைய விஷயத்தை இங்கே இந்த போட் ஆப்ரேட்டர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்க சார்ந்து அதாவது இந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறது தாண்டி என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க, அவங்க வாழ்வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது எங்களால். கரெக்டாக ஒரு 1 hour அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து திருப்பி நம்ம பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே ட்ராப் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபுட்டுமே சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு நேச்சுரல் லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே இருக்கிற கடலாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கட்டும், ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய உயிரினங்கள் வந்து ரேராக பார்க்க முடியும் நம்மளால். அதாவது பவளப்பாறையாக இருக்கட்டும், பவளப்பாறை நடுவில் வாழ்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களை பார்க்க முடியும். ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக நினச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நேச்சுரல் லவராக இருக்கீங்க, இங்கே வந்து புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சு நினச்சா அதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக ராமேஸ்வரம் சைடு வந்து இந்த போட்டில் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களாம் கூட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஸ்பாட் மட்டும் விசிட் பண்ணலாம் நினச்சா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு 1 hour 1.5 hour டோட்டல் அந்த ட்ரிப்பே முடிஞ்சிடும். ராமேஸ்வரம் சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு பேக்கேஜாக நாங்கள் புக் பண்ணி வந்தோம். நீங்கள் பேக்கேஜாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்க பிளேஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேவைப்படாத அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. எப்பயுமே ஹில் ஸ்டேஷனே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லா ஹில் ஸ்டேஷன் பார்த்துட்டு டிஃப்ரெண்டான டூரிசம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். இந்த ட்ரிப்பாக இருக்கட்டும், அந்த வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுமே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.